நியூசிலாந்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவங்க. 2018 பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நியூசிலாந்தில் இறந்து போகிறாங்க. அப்போ நியூசிலாந்தோட பிரதமராக இருந்தவங்க பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா அப்பா மன்னிப்பு கேட்குறாங்க. எங்கள் நாட்டில் உங்கள் பொண்ணு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கணும், ஆனால் இல்லை, அதுக்காக நியூசிலாந்து சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டோட பிரதமர் அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா அப்பா மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த சம்பவம்லாம் நியூசிலாந்தில் நடக்குது. அதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொண்ணு எப்படி இறந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னடா இந்த நாட்டிலேருந்து வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து இங்கே இறந்து போயிருக்காங்களே, அதுவும் பிறந்த அன்னைக்கே இறந்து போயிருக்காங்களே அப்படிலாம் யோசிக்க தோணும். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நார்மல் வேர்ல்டாக இருக்கா? இல்லவே இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டாக தான் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்டில் தான் இந்த கொலையே நடந்திருக்கு. சரி எனவே ஆரம்பிப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு எங்கேருந்து வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணுலேருந்தே வருவோம். 1999 பார்த்துட்டிங்கன்னா இங்கிலாந்தில் வந்து ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கிரேஸ் மில்லனே அப்படிங்கிற பேரையும் வைக்கிறாங்க. அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, ஸ்கூலில் சூப்பராக படிச்சிட்ருக்காங்க. இப்படி நாட்கள் மாதங்களாகுது, மாதங்கள் வருஷங்களாகுது, வருஷங்கள் ஓட ஓட பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து யூனிவர்சிட்டியில் சேர்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஃபஸ்ட்டு டிகிரியையும் வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிகிரியை வெற்றிகரமாக முடித்ததுக்கப்புறம் அடுத்த டிகிரி போடணும் அப்படிங்கிற மாதிரி கிரேஸ் மில்லனை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வருஷம் கேப் போடுவோம், இந்த ஒரு வருஷத்தில் இந்த உலகம் பூரா மேக்ஸிமம் சுற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இதனால் பார்த்துட்டிங்கன்னா இங்கிலாந்துலேருந்து வந்து முதல்ல வந்து நம்ம வந்து தென் அமெரிக்கா போவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு தென் அமெரிக்காவுக்கு டிக்கெட் போடுறாங்க. தென் அமெரிக்காவில் போய் இறங்கி அங்கே வந்து 6 வாரம் இருந்துட்டு அங்கே சுற்றி பார்க்குறாங்க. சோலாவை மட்டும்தான் போகிறாங்க. தென் அமெரிக்காவில் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அடுத்த வந்து சரி ஓகே நம்ம வந்து நியூசிலாந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து நியூசிலாந்துக்கு டிக்கெட் போடுறாங்க. நியூசிலாந்து கிளம்புறாங்க. 2018 நவம்பர் கடைசியில் தான் வந்து நியூசிலாந்து போகிறாங்க. அங்கே நியூசிலாந்து போய் இறங்கி அங்கே வந்து கொஞ்ச நாள் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இவங்களில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கிறாங்க. அதில் வந்து டிண்டர் டேட்டிங் ஆப் இருக்குதுங்க. அந்த டிண்டர் டேட்டிங் ஆப் எடுத்து ஒவ்வொரு ப்ரொஃபைலாக பார்த்துட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பையனோட ப்ரொஃபைல் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பையன் பார்த்துட்டிங்கன்னா 26 வயசு ஆகுது. அந்த பையனை பிடிச்சோன்னா இது மாதிரி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு மாதிரி மெசேஜ் பண்ணுது, அந்த பையனை மெசேஜ் பண்ணுறாங்க. இப்படி மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு 1 டிசம்பர் 2018 ஈவினிங் போல் வந்து மீட் பண்ணுறாங்க. நியூசிலாந்தில் ஆக்லாந்து அப்படிங்கிற இடத்துல அப்படி மீட் பண்ணுறவங்க பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அருந்திட்டு அதுமாரி மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த 1 டிசம்பர் 2018 நடந்துகிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள். இப்படி நேரங்கள் போயிட்டே இருக்குது. 2 டிசம்பர் 2018 வருது, அதாவது அடுத்த நாள். அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணோட அம்மா அப்பா, இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இந்த பொண்ணுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. மெசேஜாகவும் விஷ் பண்ணுறாங்க. அதை தாண்டி ஃபோனும் அடிக்கிறாங்க. ஆனால் ஃபோன் அடித்தா போக மாட்டாங்குது. மெசேஜ் பண்ணால் ரிப்ளை வரலை. என்னடா நம்ம பொண்ணை எந்த ரிப்ளையுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா இந்த நம்ம ஃப்ரெண்டு வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி ஏதோ பிஸியாக இருக்கா போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. 1 நாள் ஆகுது 2 நாள் ஆகுது 3 நாள் ஆகுது 3 நாள் ஆகியுமே எந்த ரிப்ளையும் அந்த பொண்ணுகிட்டேருந்து வீட்டுக்கு வரவே இல்லை. என்னடா நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரே பயம் கிளம்பிட்டு அவங்களுக்கு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா உடனே வந்து நியூசிலாந்துக்கு போலீஸுக்கு போய் அங்கே ஆக்லாந்தில் வந்து இது மாதிரி வந்து போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. இது மாதிரி எங்கள் பொண்ணை காணும், இங்கே நியூசிலாந்து ஆக்லாந்தில் தான் கடைசியாக இருந்தாங்க அப்படின்னு. உடனே போலீஸ் பார்த்துட்டிங்கன்னா மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு போட்டு உடனே இந்த பொண்ணு எங்கே இருந்தாங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹோட்டலில் போய் வந்து எங்கே இந்த சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து 3 நாளாக வரல அப்படிங்கிறதுலாம் தெரியுது. உடனே வந்து அங்கே உள்ள சிசிடிவி எல்லாமே இந்த பொண்ணு எங்கே போனாங்க அப்படிங்கிற எல்லா சிசிடிவியும் வச்சு இந்த பொண்ணை வந்து அப்படியே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாம். இப்படியே நேரங்களும் நாட்களும் போயிட்டுருக்கு. எல்லா சிசிடிவியும் வச்சு செக் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து கடைசியாக ஒரு பையனோட போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பையனை அழைக்க தூக்கிட்டு வந்துட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை உனக்கு எப்படி தெரியும், நீ ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ண, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களே கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறாங்க, இந்த பொண்ணை எனக்கு முன்ன பின்னெல்லாம் தெரியாது, நான் வந்து டிண்டர் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணேன், அப்போ வந்து இந்த பொண்ணோட ப்ரொஃபைல் வந்துச்சு, ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது நாங்கள் வந்து சாப்பிட்டோம், ட்ரிங்க் பண்ணோம், அதுக்கப்புறம் ஹக் பண்ணி டாட்டா காமிச்சிட்டு பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து நான் வந்து போய் ஹோட்டல் ரூமில் படுத்தேன், நல்லா ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால காலைல வந்து எந்திரிக்கும் போது ஃபோனை பார்த்தா 10:10 இப்படி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இதை வந்து போலீஸ் வந்து அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆமாம் நீ ஏன் இப்படி போய் சொல்கிற, ஏன்னா நாங்கள் வந்து சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்த்தோம், நீங்கள் சாப்பிட்டது என்னமோ உண்மை தான், நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணது என்னமோ உண்மை தான், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரியவே இல்லையே, அந்த பொண்ணு ஓன் கூட ஓன் ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்குது, லிஃப்ட்டு சிசிடிவி கேமராவில் அது வந்து பதிவாயிருக்கு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகலையே,
அதுக்கப்புறம் நாங்கள் சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு போகாமல் தான் இருக்குது. இந்த ரூமுக்கு வந்தது, இந்த ரூமில் நீ என்ன பண்ண, எப்படி இந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ண, அது மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்த நாள்லாம் பார்த்தா நீ வந்து வந்து பெரிய சூட் கேஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்க, பெரிய சூட் கேஸை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, அந்த சூட் கேஸை வெளியெல்லாம் கொண்டு போயிருக்க. நீ வந்து 1 டிசம்பர் 2018 அன்றைக்கி டேட்டிங் பண்ணதெல்லாம் ஓகே தான், அடுத்த நாள் வந்து 10 மணிக்கு எந்திரிச்சேன்னு சொன்னேன், ஆனால் 8:30க்கெல்லாம் நீ வந்து வெளில போயிருக்கிய. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சிசிடிவியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஒரே பதட்டமாகி அதுக்கப்புறம் தான் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நானும் அந்த பொண்ணு வந்து பிரியலை, அந்த பொண்ணை வந்து என் ஹோட்டலில் நம்ம கூப்பிட்டு வந்தேன், அப்படி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட அனுமதியோடய நாங்கள் ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து குளிச்சுட்டு வந்தாங்க, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் படுத்து கிடந்தாங்க, பார்த்தா இறந்து கிடந்தாங்க. நான் வந்து பதட்டமாகி என்ன பண்ணுறதுனே தெரில, அன்னை நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து போய் ஒரு பெரிய சூட் கேஸை வாங்கிட்டு வந்து அதில் வந்து இந்த பொண்ணோட பாடியை வச்சு கொண்டு போய் ஒரு மலைப்பகுதியில் குழியை தோண்டி புதைச்சி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போலீஸ்ட சொல்லாங்க. போலீஸ் வந்து இதை கேட்டு மறந்துட்டாங்க. சரி ஓகே, நீ வந்து இந்த கொலையை பண்ணலைன்னு சொல்கிற, அந்த பொண்ணு தானாக தான் இறந்துருந்தாங்கன்னு சொன்னேன், அப்போனா நீ உடனே போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிருக்கலாமே, நீ ஏன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறாங்க, நான் அந்த கொலையை பண்ணலை, ஒருவேளை நீங்கள் வந்து நான் தான் பண்ண நினச்சி என் மேலே கொலை கேஸ் போட்டுட்டிங்கன்னா அந்த பயத்தில் தான் நான் வந்து போலீஸுக்கு ஃபோன் அடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸும் சரி ஓகே, நீ சொல்கிறதுல உண்மை இருக்குன்னே நாங்கள் நம்புகிறோம், இருந்தாலும் உன் ஃபோனை கொடு, நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையனும் ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து அந்த ஃபோனை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. ரெண்டு டேட்டிங் ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி அந்த உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பையனோட வண்டவாளம் தண்டவாளெல்லாம். 1 டிசம்பர் 2018 அன்றைக்கி அந்த பொண்ணு டேட்டிங் பண்ணாங்களா, அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பொண்ணு வந்து ரூமுக்கு கொண்டு வந்தாங்கல்ல, ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாளே இன்னொரு பொண்ணோட டேட்டிங் போயிருக்காங்க. அப்போ தான் போலீஸ் கேட்குறாங்க, சரி ஓகே, 1 டிசம்பர் 2018 நைட்டு அப்போ இந்த கிரேஸ் மில்லனை இறந்து போயிருக்காங்க, ஆனால் அடுத்த நாள் வந்து நீ வந்து இன்னொரு பொண்ணோட டேட்டிங் போயிருக்கிய, நீ வந்து ரொம்ப பதட்டப்பட்டா பயப்பட்ட அப்படின்னு சொன்னீங்க, அப்புறையும் அடுத்த நாள் இன்னொரு பொண்ணோட டேட்டிங் போனேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு புரியுது, இந்த பையன் வேணுக்குன்னே இந்த கொலையெல்லாம் பண்ணிப்புட்டு இதை வந்து அவன் பயப்பட்டான் பதட்டப்பட்டான், அந்த பொண்ணு தானாகவே இறந்துருக்கு அப்படின்ற மாதிரி நம்மள்கிட்ட நடிக்கிறான். அவனுக்கு வந்து எந்த பயமும் இல்லை பதட்டமும் இல்லை, எல்லாமே பொறுமையாக பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து தான் அந்த பொண்ணோட பாடி வந்து சூட் கேஸில் வச்சு கொண்டு போய் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சிசிடிவி மூலம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. இந்த பையன்கிட்ட விசாரித்ததை வச்சு இந்த பையன்தான் கொலை பண்ணியிருக்கான், இவன் வந்து நம்மள்கிட்ட நல்லா நடிக்கிறான் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போலீஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணை கொலை பண்ணி 9 நாள் கழித்து டிசம்பர் 1 நைட்டப்போ வந்து கொலை பண்ணுறது, டிசம்பர் 10 அன்றைக்கு வந்து கொண்டு போய் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோர்ட்டில் வந்து நிறுத்துகிறாங்க, கோர்ட்டில் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் தரப்பில் இன்னொருத்தவங்க வந்து வக்கீல் ஆஜராகிறாங்க, இது மாதிரி இந்த பையன் கொலை பண்ணலப்பா அப்படின்னு ஒரு வக்கீல் வந்து ஆஜராகிறாங்க. எதிர்த்தரப்பு ரெண்டு தரப்பில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாட்களும் போயிட்டே இருக்குது. இப்படி நாட்கள் போக போக பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வருது. இது மாதிரிப்பா, இந்த பையன் தான் கொலை பண்ணியிருக்கான், அதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்குது, இவன் என்ன சொன்னாலும் இவன் கொலை பண்ணது உண்மை அப்படின்னு 17 வருஷம் பரோல் இல்லாத சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி வந்து தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் மேல்முறையெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் எதுவுமே செல்லுபடியாகலை. இப்படி தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் தான் இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்க வந்து இது மாதிரி வந்து சொல்கிறாங்க, இந்த பையன் வந்து எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணான், அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் கொண்டுடுவன் மறட்டான், பாலியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணான், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து கேஸாக ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பையனை பற்றி ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த பையன் வந்து பிறக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து இவங்க அம்மா அப்பா வந்து பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்க அப்பா தாத்தா இவங்க கையில் தான் இந்த பையன் வளர்ந்துருக்கான். வளர்ந்ததுக்கப்புறம் காலேஜெல்லாம் போயிருக்கான். காலேஜெல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து சில தப்பு பண்ணி வந்து போலீஸ்கிட்ட மாட்டியிருக்காங்க, கைதாயிருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிண்டர் டேட்டிங் ஆப்பெல்லாம் நிறைய பெண்களை வந்து டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த கிரேஸ் மில்லனை வந்து அவங்களாம் மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து போலீஸுக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த 2 பொண்ணு வேறு கேஸெல்லாம் கொடுத்தாங்களா, இந்த கேஸ் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இன்னமும் வந்து அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க. அந்த கிரேஸ் மில்லனை பொண்ணு வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஊர் சுற்றி பார்க்கலாம், இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. டிசம்பர் 2 அன்றைக்கி அந்த பொண்ணு பிறந்ததாக சொன்னேன். யோசிச்சு பாருங்களேன், இந்த பொண்ணு வந்து டிசம்பர் 1 நைட் அன்றைக்கி தான் இறந்துருக்காங்க. அதாவது அது டிசம்பர் 2 சொல்லலாம். டிசம்பர் 2 பிறந்து டிசம்பர் 2 அவங்க இறந்து போயிட்டாங்க. ஊர் சுற்றி பார்க்கும்போது வந்த நடந்த ஒரு சம்பவம், உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனால் வந்த வேணன்னு கூட சொல்லலாங்க. நான் உங்கள்ட்ட கடைசி ஒன்று கேட்க நினச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தான், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரமா இல்லை சாபமா, முகம் தெரியாதவங்கள்ட்ட வந்து
முன்னெல்லாம் வந்து பேசுகிறதே வந்து என்னடா முகம் தெரியாதவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் முகம் தெரியாதவங்கள்ட்டேருந்து ஏகப்பட்ட பேர்கிட்ட பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்மார்ட் ஃபோன் மூலம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி வந்து எதுக்குப்பா முகம் தெரியாதவங்களோட நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பெஸ்ட்டான வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.